ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி. அதுவும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்ல மல்லிகைப்பூ மாதிரி குண்டு குண்டாக இருக்கிற குஷ்பு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு எந்தெந்த அளவில் மாவு அரைக்கிறது, சுட்டு எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி 250 மில்லி இருக்கிற அந்த ஒரு கப்பில் அளந்துக்க போகிறேன். நீங்கள் டம்ளரில் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அளந்துக்கலாம். அதில் வந்து 4 கப் இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். இட்லி அரிசி வந்து ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வாங்குவாங்க. கடையில் வந்து இட்லி அரிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக கொடுப்பாங்க. நான் வந்து கிருஷ்ணா பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய பிராண்ட் ஆஃப் இட்லி ரைஸ் இருக்குது. உங்களுக்கு எது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா சூப்பராக சாஃப்டாகவும் நல்லா புஸ் புஸ்ன்னு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ அடுத்து தான் அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் பச்சரிசி. பச்சரிசி வந்து நான் இன்றைக்கி மாவு பச்சரிசி, அதிரசம் சுடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை 1 கப் சேர்த்துக்கலாம். மொத்தம் 4 கப் இட்லி அரிசி, 1 கப் வந்து பச்சரிசி. உங்களுக்கு நார்மல் பொங்கல் பச்சரிசி தான் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். பட் இது கொஞ்சம் இன்னும் உபரி நல்லா கிடைக்கும், அதுக்காக இதை சேர்த்துக்கிறேன். அடுத்து தான் நம்ம இதை இதே கப்பில் வந்து உளுந்து அளந்துக்கலாம். உளுந்து வந்து 1 கப், 5 கப் ரைஸுக்கு 1 கப் வந்து உளுந்து. உளுந்து அதே மாதிரி நல்ல குவாலிட்டியான உளுந்தாக வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி, அப்போ சூப்பராக வரும், மாவு நல்லா காணும். அடுத்து தான் முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வரிசி தாங்க. நம்ம பாயாசத்துக்கு போடுற ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இட்லிக்குன்னு சொல்லிட்டு கடையில் மாவு பச்சரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. அது வந்து நல்லா உருண்டு உருண்டையாக பெருசாக இருக்கும். இது 1/4 கப் சேர்த்துக்கலாம். அடுத்து தான் நம்ம சேர்க்க போகிறது வெந்தயம். வெந்தயம் சேர்க்காமையும் இந்த இட்லி பண்ணலாம். வெள்ளை வெளையர்ன்னு வரணும். வெந்தயம் சேர்த்தா அப்படின்னா லைட்டாக கலர் மாறும். நீங்கள் வந்து கொஞ்சம் போல் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்குறேன். இது சேர்த்தும் பண்ணலாம், சேர்த்தாமையும் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ அரிசியில் தண்ணி சேர்த்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நல்லா கழிஞ்சு கீழே ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ நம்ம அரிசியிலையும் ஜவ்வரிசியிலையும் ரெண்டுலேயுமே, அப்புறமா வெந்தயம், இது மூணுலேயுமே தண்ணி சேர்த்து ஊற வைக்க போகிறோம். அடுத்ததாக வெந்தயத்துலேயும் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு 3-4 மணி நேரம் ஊறி வரட்டும். இப்போ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. இப்போ இந்த டைமில் தான் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், உளுந்தில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உளுந்து மட்டும் கரெக்டாக 1/2 மணி நேரம் ஊறிச்சினாவே உங்களுக்கு நல்லா மாவு காணும். ரொம்ப நேரம் ஊறிச்சினாலும் நல்லா இருக்காது. இப்போ வந்து 1 தடவை மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு அடுத்த நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சிட போகிறோம். 2 தடவை 3 தடவையெல்லாம் கழியக்கூடாது. நம்ம இதே தண்ணியை தான் நம்ம ஊற்றி ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போ இது ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா அரிசியை வந்து போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கிரைண்டர் வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, முதல்ல நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு பச்சரிசி, அது இப்போ எப்படி நல்லா ஊறி வந்திருக்குன்னு பாருங்களேன். எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குல்ல, இப்போ நல்லா ஊறி பஞ்சு மாதிரி வந்துருச்சு. இப்போ முதல்ல கிரைண்டரை ஓட விட்டுட்டு அந்த ஜவ்வரிசியை முதல்ல போட்டு ஆட்டிடுங்க. ஆட்டினதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். என்னோடய கிரைண்டர் வந்து கொஞ்சம் பழசு, அரிசியெல்லாம் போட்டோம் அப்படின்னா டக்கு டக்கு நின்றுது. இப்போ பாருங்களேன், ஜவ்வரிசி அரைபட்டுருச்சு. அடுத்த நான் வந்து டைரெக்டாக எப்பயுமே அரிசியை சேர்க்க மாட்டேன். மிக்ஸி ஜாரில் ஒரு சுத்து விட்டு தான் சேர்த்துக்குவேன். அப்போ தான் வந்து அரைபடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பாருங்கள், நான் அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு சுட்டு விட்டு விட்டு நான் இதில் கிரைண்டரில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அரைச்சி ஊற்றிட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ஒரே டைம்லேயே போட்டு அரைச்சிருவேன். உங்களோட கிரைண்டர் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் ரெண்டு டைம் கூட போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை கொஞ்சம் நைஸ் பேஸ்டாகவே அரைச்சிக்கலாம். நார்மலாக தோசை இட்லி மாவு அரைப்போம் இல்லைங்களா, அதை விட இது கொஞ்சம் நைஸாக தான் இருக்கணும். நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே மாதிரி அரைச்சிக்கலாம். ஒரு 25-30 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இப்போ ஒரு மூடி போட்டுறேன், அரைபட்டு வரட்டும். ஸோ இப்போ கரெக்டாக 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸ் ஆயிடுச்சு, வலுவலுன்னு. இப்போ நம்ம வந்து கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை தோண்டி எடுத்துடுறேன். இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரிசி மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சதுக்கப்புறம் கிரைண்டரை வந்து லைட்டாக கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. உடனேவே நம்ம உளுந்து போட்டு அரைக்கக்கூடாது. இந்த அரிசி அரைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா உளுந்தெடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நல்லா சில்லுன்னு இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை ஊற்றி ஊற்றி அரைக்கும்போது உங்களுக்கு மாவு நல்லா காணும்.
இப்போ நான் வந்து ஒரு 15 நிமிஷம் விட்டதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்கிற வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். அதே போல் நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த உளுந்த பருப்பை, அதையும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்க போகிறேன். நான் வந்து என்னோடய கிரைண்டர் சரியாக அரைப்படாது அப்படிங்கிறதுக்காக மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுத்து விட்டு அதுக்கப்புறம் கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அந்த ஜில் வாட்டரை ஒரு கிண்ணத்தில் அப்படியே வச்சுருங்க, அதை தான் நம்ம ஊற்றி ஊற்றி அரைக்க போகிறோம். இப்போது கிரைண்டர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருந்தோம் இல்லைங்களா, ஒரு சுத்து முட்டை விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதை வந்து இப்போ உள்ளே சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ண வேண்டியதுதான். உளுந்து மாவுக்கு தண்ணி தெளிக்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும், ஒரே டைமில் மொத்தமாக தெளிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ வந்து உளுந்து நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி மாவு நல்லா வந்திருக்கு பாருங்கள். அப்படியே வெண்ணெய் மாதிரி இருக்கும், வெயிட்டே இருக்காது. கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதை பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி மாவு கரெக்டாக அரைபட்டு வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன். ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம அரைச்சிட்ருக்கிற மாவை போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா மிதக்கும். வெயிட் இல்லாமல் இருந்ததுன்னா தான் தண்ணியில் மிதக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக மாவு அரைபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம தோண்டி எடுத்துட வேண்டியதுதான். இதுக்கு மேலே விட்டிங்கனாலும் அந்த பொங்கி வந்திருக்கு இல்லையா, அது வந்து மறுபடியும் பஃப்னு போயிடும். அப்போ இட்லி பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு வராது. மாவு வந்து சூடாக இருக்கக்கூடாதுங்க, அதுக்கு தான் அந்த ஜில் வாட்டரை ஊற்றி அரைக்க சொன்னேன். மாவு வந்து வெந்துருச்சுனாலும் இட்லி நல்லா வராது, கல் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் இதையும் தோண்டி எடுத்து போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா பந்து மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கும், சுத்தமாக வெயிட்டே இருக்காது. உளுந்து மாவு அரைச்சதுக்கப்புறமா இன்னொரு 10 நிமிஷம் லேட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பொஸ்ஸுன்னு போயிடும். அந்த இந்தளவுக்கு பொங்கி வந்திருக்கு இல்லைங்களா, அது குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக் தான், இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ இந்த மாவில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கலக்கணுங்க. மெயினாக வந்து கரண்டிக்கு இது வச்சு கலந்துடவே கூடாது, கை வச்சு கலக்குனிங்கன்னா தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இட்லிக்கு வந்து எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி ஊற்றணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இந்த டைம்லேயே தண்ணி சேர்த்து நீங்கள் கலந்து வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் புளிச்சு வந்ததுக்கப்புறம் கலக்கக்கூடாது தண்ணி சேர்த்து. அப்போ ஏர் பபிள்ஸ் போயிடுச்சு அப்படின்னா குஷ்பு இட்லி வந்து உங்களுக்கு நல்லா பொங்கி சாஃப்டாக வராது. ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நம்ம கலந்து வச்சிடலாம். கலந்துட்டு நான் இன்னைக்கு முழு மாவையும் யூஸ் பண்ண போகிறதில்ல மார்னிங், அதனால் இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி அதை மட்டும் வெளியே வச்சுட்டு மிச்சிருக்கிற மாவை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு மட்டும் காலையில் இட்லி ஊற்றிக்க போகிறோம், அதனால் இதை மட்டும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை மட்டும் வெளியே வச்சிடலாம். இது 8 மணி நேரம் நல்லா புளிச்சு வரணும். ஸோ இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், உள்ளே வந்து லைட்டாக ஓட்ட ஓட்டையாக நல்லா நுர நுறையாக இருக்கும். இப்போ மாவு நல்லா புளிச்சிருச்சுன்னு அர்த்தம். இதை ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது, லைட்டாக கலக்கிட்டு நம்ம அப்படியே வந்து இட்லி பாத்திரத்தில் ஊற்றி வைக்க வேண்டியதுதான். இட்லி பாத்திரத்தை ஆல்ரெடி நீங்கள் வந்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. அடுத்து நம்ம இப்போ துணி போட்ட இட்லி தட்டில் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ஆயில் போட்டதுலேயே நீங்கள் சுட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இட்லி பிளேட்டை வந்து உள்ளே வைக்கணும். இது ஒரு டிப்பு தான், முன்னாடியே வச்சிட்டிங்க அப்படின்னா சாஃப்டாக வராது. இப்போ வந்து ஒரு 10-12 நிமிஷம் போல் ஆகும் வெந்து வர்றதுக்கு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 12 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்குதுங்க. இப்போ தான் நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு நைஃப் வந்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா இட்லி நல்லா வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். லேசாக தண்ணி தொளிச்சுக்கோங்க மேலாப்பில், லைட்டாக அது ட்ரை ஆகிருக்கும் இல்லைங்களா. அதில் தண்ணி தொளிச்சுட்டு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதுதான். துளி கூட ஒட்டாமல் சூப்பராக பஞ்சு மாதிரி நம்ம குஷ்பு இட்லி ரெடி ஆகிடுச்சு. ஸோ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பப்புள்ஸ் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். உங்களுக்கு லேயர் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே பாருங்களேன் நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுனால தான் குஸ்பிட்லி வந்து உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது அப்படின்னு அர்த்தம். நான்
அவ்வளோதாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம வீட்லேயே சுலபமாக இந்த குஷ்பு இட்லியை செஞ்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும், மாவரைக்கும் போதும் சரி சுடும்போதும் சரி. அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணால் நமக்கும் கரெக்டாக சாஃப்டாக நல்ல மல்லிகைப்பூ மாதிரியான இட்லி கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்களா எந்த அளவுக்கு உள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்களேன். மாவு மாதிரி இல்லாமல் சூப்பராக நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி நம்ம குஷ்பு இட்லி ரெடி. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இட்லியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து சாஃப்டான இட்லி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போட்டிருக்குறோம். இந்த இட்லிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மட்டன் குழம்பாக இருக்கட்டும், அப்புறமா முட்டை குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எல்லாமே, அப்புறம் மீன் குழம்பு. இட்லிக்கு வந்து மீன் குழம்பு, முட்டை குழம்பு, மட்டன் குழம்பு, அப்புறம் கூடவே நல்ல சத்தான ஆட்டுக்குடல் குழம்பு ரொம்ப ஹெல்த்திங்க, அப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு. இது எல்லாமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். லிங்க்கு அண்ட் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா எல்லாமே இருக்கும். நான்வெஜ் வேண்டாம், நீங்கள் சைவம் சாப்பிட்றவங்களா இருந்தாலும் குருமா, சட்னி, சாம்பார், டிஃபன் சாம்பார் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு அந்த ரெசிபீஸ் எல்லாம் வேணும்னா என் ஸ்க்ரீனில் நான் பிளேலிஸ்ட் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.